வாங்க இன்னைக்கு முடக்கத்தான் கீரை தோசையும் பூண்டு பொடி இன்ஸ்டன்ட் பூண்டு பொடியும் எப்படி இடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே கீரையை நல்லா கொடியிலேருந்து க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மூணு பீஸ் இஞ்சி வச்சுருக்கேன். கீரையிலேருந்து வர பச்சை வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இஞ்சி. இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் நான் வந்து பட்டை மிளகாய் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் உப்பு. இது ஒரு நிமிஷம், நான் பூண்டு அலசிட்டு வந்துடுறேன். இப்போ நான் நல்லா பூண்டு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூண்டு, மிளகாய், உப்பு இது மட்டும் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று ரெண்டாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் இந்த கிண்ணத்தில் மாற்றிடுறேன். நான் பூண்டு பொடியை அந்த கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து தாராளமாக நீங்கள் 10-15 தோசை வரைக்குமே இது ஜாஸ்தி தான், இன்னுமே நீங்கள் 20 தோசை வரைக்குமே எடுத்துக்கலாம். நல்லா காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கிட்டு கொஞ்சம் அலசி வச்ச தண்ணி இருக்குது, அதை நல்லா புழிஞ்சிட்டு இப்போ நான் இதை அரைச்சி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எங்கேயுமே இஞ்சியோ எதுவுமே தெரியல பார்த்தீங்களா. இப்போ இதை இந்த மாவு கூட கலந்துட வேண்டியது தான். இது நல்லா நல்லா மைய அரைச்சிட்டிங்கன்னா இப்படி டக்குன்னு வந்துடும். இப்போ நம்ம கலந்துக்க வேண்டியது தான். இப்போ நான் மிக்சி ஜாரில் இருந்தது, மூடியில் இருந்தது எல்லாத்தையுமே நான் வச்சு போட்டேன். நல்லா ஒரு நிமிஷம் போல் இப்படி கிண்டினீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா உப்புலாம் வேண்டாம், இதில் போட்டிருக்க உப்பே கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம இதை உடனேவும் ஊற்றிக்கலாம், வச்சிருந்தும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல கிறிஸ்பியாக வரும், அதுவும் அந்த பொடிக்கு செம சூப்பராக இருக்கும். நான் எப்படி தோசை ஊற்றி காட்டுறேன். கல் நல்லா சூடேறிடுச்சுங்க. நம்ம முடக்கத்தான் தோசைக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை நம்ம எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். நல்ல கிறிஸ்பியாக வருங்க. கிறிஸ்பியாக பிடிச்சா கிறிஸ்பியாக ஊற்றிக்கலாம், குண்டா பிடிச்சா குண்டா ஊற்றிக்கலாங்க. நம்ம தோசைக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் மூடி வச்சு மோஸ்ட்லி சுட மாட்டேங்க. இப்போ நல்லா கிறிஸ்பியாக இந்த பக்கம் வந்துச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். தோசை ரெடி. நம்ம தோசைக்கும் பூண்டு பொடிக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.